அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்தவே மாட்டேங்குதுப்பா, அதுக்கு என்ன காரணம்னே புரியலை அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, நமக்கு ஏன் எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான காரணம்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது 20,000 சம்பளம் வாங்கிட்டுருக்கோம், அதுவே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகி 50,000 சம்பளம் வாங்கிட்டுருப்போம். ஆனால் 20,000 வாங்குறப்பவும் நமக்கு பத்தாது, 50,000 வாங்குறப்பவும் பத்தாது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 20,000 சம்பளம் வாங்கும்போது ஒரு 4,000 வீட்டில், 4,000 ரூபாய் வாடகை இருக்க வீட்டில் இருப்போம், இல்லை ஒரு 3,000 வாடகை இருக்க வீட்டில் இருப்போம். அதுவே 50,000 வாங்கினோன்னா பெட்டர் ஹவுஸ், அதை விட நல்ல வீடாக பார்ப்போம். அப்போது 6,000 ரூபாய்க்கு வாடகையில் இருப்போம். அப்போது இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இது இல்லாமல் நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு நம்ம வீட்டை பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு தோண்டிகிட்டே இருக்கும், உறுத்திட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து செலவு பண்ணி பண்ணிகிட்ருப்போம். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ். இப்போ மந்த்லி நம்ம 20,000 வாங்கிட்டு இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு 16,000 கட்டி நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, அதுவே வந்து 50,000 நம்ம சம்பளம் வாங்கும்போது வருஷத்துக்கு 50,000 கட்டி படிக்க வைக்கிற ஸ்கூலில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன், இந்த ஸ்கூல் வந்து பெட்டர் ஸ்கூலில் போடுறது வந்து ஒரு தப்பான விஷயமே கிடையாது, நல்ல விஷயம்தான். அண்ட் இதெல்லாம் வந்து செலவுகளை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். அண்ட் அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, 20,000 நம்ம சம்பாதிக்கும் போது இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போக மாட்டோம். ஏன்னா நமக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, நம்மளால் கட்ட முடியாது அப்படின்னு நினைப்போம். அதுவே நீங்கள் 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு பொருள் வாங்கிறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து நடந்துடும். ஸோ அந்த மாதிரி இஎம்ஐ போட்டு நம்ம சில பொருட்கள் வாங்குவோம் இல்லையா, எலக்ட்ரானிக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், இஎம்ஐயில் நீங்கள் ஒரு ஏசி வாங்குறீங்க, 20,000 சம்பளம் அப்போ நம்ம ஏசி வாங்குறத யோசிக்க மாட்டோம். அதே 50,000 சரி ஒரு இஎம்ஐ போட்டு ஏசி வாங்கலாம்னு தோணும் நமக்கு. அப்போ நம்ம ஏசி வாங்கினோம் அப்படின்னா இந்த இபி பில் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் மாதம் மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ கட்டுவோம் இல்லையா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன, இது வந்து நமக்கு வச்சு ரொம்ப டைட்டாக இருக்கிற டைமில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயில் வந்து பார்த்து 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 யூஸ் பண்ணுவோம். அதே கொஞ்சம் நமக்கு தாராளமாக இருக்கிற டைமில் என்ன பண்ணுவோம்னா, நம்மள அறியாமலே எடுத்து நல்லா நிறைய நிறைய போட்டு நம்ம வந்து செய்வோம். ஸோ அந்த ஓவர் யூசேஜ், அது ஆயிலுக்குன்னு இல்லை, நிறையா விஷயங்களுக்கு அந்த நம்ம பார்த்து பார்த்து குறைச்சி குறைச்சி செய்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளை அறியாமலே வந்து நம்ம ஒரு கரெக்டான அளவு இல்லை கொஞ்சம் கூட போனாலும் போயிட்டு போதோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரைஸ் ஆர் தால், இது வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியான சேலரியில் இருக்கும்போது நம்ம ரேஷனில் வந்து வாங்கிட்டுருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம், ஓகே நம்ம இதோட பெட்டராக வந்து ஷாப்ஸில் நல்லா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷாப்ஸில் போய் வாங்கிறதுக்கு வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுவோம். அண்ட் அடுத்ததாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பால் அந்த பூ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வாங்கக்கூடிய அளவு வந்து அப்படியே மாறும். நம்ம கம்மியான சேலரி வாங்கும்போது இப்போ ஒரு 1 லிட்டர் பால் வாங்கினா அதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை வந்து 2 வேளை வச்சு சாப்பிடுவோம். அதுவே ஒரு சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றுறது இல்லாமல் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் கோஸ் ஃபார் ஃப்ளவர்ஸ், இது வந்து டோட்டலி அக்செப்டபிள், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ட் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவுட் சைட் ஃபுட் நம்ம வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப வந்து யோசிப்போம். கம்மியான சேலரி இருக்கும்போது போகலாமா வேணாமான்னு யோசித்து எப்போயாவது ஒரு தடவை போவோம். ஆனால் அதுவே வந்து அதிகமான சேலரி வரும்போது நமக்கு என்ன ஆகிடும்னா, அந்த வெளியில் போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்மளை அறியாமலே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே இன்றைக்கி போய் வெளில சாப்பிட்டுக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு. ஸோ நமக்கு கம்மியாக சேலரி இருக்கும்போது ஒரு 100-200 கிஃப்ட் பண்ணுவோம். அதுவே சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 1,000, 2,000, 5,000 அந்த மாதிரி போயிடும். அண்ட் இது கூட வந்து டோட்டலி அக்செப்டபிள் தான், நம்மக்கிட்ட இருக்கும்போது செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஷாப்பிங். ஷாப்பிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கம்மியான சேலரி வாங்கும்போது ரொம்ப கம்மியாக ஷாப்பிங் அப்படிங்கிறது நம்ம போவோம். யோசிச்சு தேவைன்னா மட்டும்தான் போவோம், அன்னெசரியாக போக மாட்டோம். ஆனால் நமக்கு கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது ஷாப்பிங் அப்படிங்கிறது நமக்கு எதிர்பாராமலே நடக்கும். நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிருப்போம், அங்கே எங்கேயாவது பார்ப்போம், நல்லாயிருக்கும் சரி வாங்கலாம் அப்படின்னு தோணும்.
அண்ட் கம்மியான சேலரி அப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் வாங்குவோம். அதே கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது மாதிரி தான் வந்து நமக்கு நம்மளோட சம்பளம் வந்து அதிகமாகும்போது நம்ம செலவுகளையும் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறோம். இது வந்து நேச்சுரல் தான், நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான் போவோம். நம்ம கம்மியாக இருக்கும்போது ஒரு இதில் இருக்கோம் அப்படின்னா ஒரு பெட்டர் சேலரி வரும்போது ஒரு பெட்டரான ஒரு லைஃப்க்கு வந்து நம்ம தேடுவோம். பட் இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்டேக்கான்னு கேட்டிங்கன்னா மிஸ்டேக் கிடையாது. எப்போ அப்படின்னா உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறப்போ, இல்லை எனக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி செலவுகள் வந்து நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். அதனால் உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குது, உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பெட்டர் லைஃப் பெட்டர் ஆப்ஷன்ஸ் அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறம்போது 20 வந்துச்சுன்னா 20 செலவு பண்ணுறது, 50,000 சேலரினா 50 செலவு பண்ணுறது வந்து எப்போதுமே வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் அந்த சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து செலவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.